கைஸ் வெல்கம் பேக். ஸோ இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம டெய்லியுமே வந்து டெக் அப்டேட்ஸ் பார்த்தினா மட்டும்தான் நம்ம பார்த்துருக்கோம். ஸோ இன்னைக்கு கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கட்டும் அப்படிங்கிறதுனால நான் இன்னைக்கு டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் பார்த்தின வீடியோ தான் மேக் பண்ணியிருக்கேன், சரிங்களா? ஸோ வீடியோ ஃபுல்லாக டில் அண்ட் ட்ரிக்ஸ் ஸ்கிப் பண்ண பாருங்கள். ஸோ டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் ஆஃப் ஆண்ட்ராய்ட் 2021 என்னென்ன டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் எல்லாம் இப்போ ரீசெண்டாக ட்ரெண்டிங்கில் இருக்குது, அதை தான் நான் வந்து உங்களுக்கு வீடியோ மேக் பண்ணியிருக்கேன், சரிங்களா? ஸோ இந்த டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் எல்லாம் வந்து உங்களுக்கு மோஸ்ட் காமன்லி யூஸஸ் ஆகும். மறக்காமல் நம்ம ஃபேஸ்புக் பேஜை ஃபாலோ பண்ணிக்கிஸ். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா நிறைய ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், மறக்காம கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். ஆல்ரைட் கைஸ், இப்போ நம்ம கண்டென்ட்குள்ளே கைஸ். இப்போ நம்ம ஃபர்ஸ்ட்டாக பார்க்க பார்த்தீங்க என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கூகுளில் ஹோம் பேஜ் போயிட்டு செட்டிங்ஸ் போய்க்கோங்க. ஸோ செட்டிங்ஸ் போனதுக்கு அப்புறமேல அதில் சர்ச் செட்டிங்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை எனேபிள் பண்ணிக்கோங்க. எனேபிள் பண்ணிட்டு பார்த்தீங்கன்னா உள்ள ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க ஹேண்ட் ரிட்டனை, அதையும் எனேபிள் பண்ணிக்கோங்க. ஸோ எனேபிள் பண்ணிட்டு சேவ்ங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணி ப்ராக்ரஸ் சேவ் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ ரெஃப்ரெஷ் பண்ணிட்டு நீங்கள் இனிமேல் டைப் பண்ண வேண்டிய அவசியம் இருக்காது. இந்த ஆப்ஷன் எனேபிள் பண்ணிட்டீங்கன்னா ஜஸ்ட் நம்ம ஸ்க்ரீனில் ரைட் பண்ணாலே போதும், உங்களுக்கு சர்ச் ஸ்டார்ட் ஆகிடும், ஓகேங்களா? சரி, இது வந்து ஃபர்ஸ்ட் ட்ரிக்கு. ஸோ செகண்ட் ட்ரிக் என்ன அப்படின்னா, ப்ளே ஸ்டோர் போய்க்கோங்க, உங்கள் அக்கௌண்ட்குள்ளே போயிட்டு செட்டிங்ஸ்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அந்த ஆப்ஷன் எனேபிள் பண்ணிக்கோங்க. ஸோ எனேபிள் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஃபேமிலின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு பாப் அப் ஷோன் ஆகும், பேரன்ஷியல் கண்ட்ரோல்னு அந்த ஆப்ஷன் கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ கிளிக் பண்ணக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அதை எனேபிள் பண்ணும்போது பின் செட் பண்ண சொல்லுவாங்க. ஸோ பின் செட் பண்ணக்கப்புறமேல ஆப்ஷன் கேம்ஸ்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதுக்குள்ளே போய்க்கோங்க. ஸோ உங்களுக்கு வந்து நிறைய லிமிடேஷன்ஸ் கொடுத்துருப்பாங்க. இந்த ஏஜ் வரைக்கும் என்னோட சைல்டு பார்த்தா போதும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா நீங்களே வந்து கண்டென்ட்டை ரெஸ்ட்ரிக்ட் பண்ணலாம் ஆஸ் அ பேரண்டாக, சரிங்களா? ஓகே ஃபைன். ஸோ நான் உங்களுக்கு ஆரோ மார்க் மாதிரியும் ஷோ ஆன் பண்ணியிருக்கேன், எவ்வளோ கண்டென்ட் நீங்கள் ரெஸ்ட்ரிக் பண்ண முடியும் அப்படின்னு. ஜஸ்ட் நீங்கள் அந்த ரெஸ்ட்ரிக் பண்ணுற ஒரு க்ரீன் கலரில் ஒரு பாப்அப் இருக்குல்ல, அது மட்டும் நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா போதும், உங்களுக்கு அந்த டிக் மார்க் மாதிரி ஒன்று ஷோ ஆன் ஆகுது. ஸோ அது வரைக்கும் நீங்கள் கண்டென்ட் ரெஸ்ட்ரிக் பண்ணியிருக்கீங்கிற மாதிரி உங்களுக்கு ஒரு மீனிங், சரிங்களா? சேவ் கொடுத்துக்கோங்க. ஸோ இதே மாதிரி நீங்கள் மூவிஸும் ரெஸ்ட்ரிக்ட் பண்ணலாம், சரிங்களா? இதில் நிறைய சர்டிஃபிகேட்டட் மூவிஸ் எல்லாமே இருக்குது, இதில் யூ இருக்க மாதிரி பார்த்துக்கோங்க, சரிங்களா? ஓகே ஃபைன். ஸோ இப்போ வந்து நீங்கள் சேவ்ங்கிற ஒரு ஆப்ஷன் கொடுத்துக்கோங்க. ஓகே, ஸோ இப்போ நம்ம நெக்ஸ்ட் திங் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களோட பேமெண்ட் சிஸ்டம் நீங்கள் ஜஸ்ட் உங்கள் ஃபோனில் ஃபிங்கர் பிரிண்ட் சென்சார் இருந்தால் நீங்களே ரெகுலேட் பண்ணிக்கலாம், சரிங்களா? அதுக்கு வந்து உங்களுக்கு ஃபார் ஆல் பர்ச்சேஸ் 30 minutes அப்படியெல்லாம் கொடுத்துருப்பாங்க, ஓகேங்களா? ஸோ இப்போ ப்ளே ஸ்டோர் என்ன வெர்ஷன் இருக்குது அப்படின்னு பார்க்குறதுக்கு நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா, ஸோ அபவுட்டில் போயிட்டு நீங்கள் ஜஸ்ட் உங்களோட ப்ளே ஸ்டோர் கிளிக் பண்ணிங்கனாலே போதும், உங்களுக்கு இது என்ன வெர்ஷனில் இருக்குன்னு சொல்லிடு, ஓகேங்களா? இப்போ நம்ம தீம் கஸ்டமைசேஷன் பார்த்துருவோம். இது டார்க் லைட் அப்படிங்கிற மாதிரி ரெண்டு டிவிஷனில் வருது. நம்ம வந்து டார்க்காகவும் மாற்றிக்கலாம், இல்லை லைட்டாகவும் மாற்றிக்கலாம். டார்க் வந்து நம்மளோட ஐ ப்ரொடெக்ஷனுக்கு ரொம்ப நல்லது, சரிங்களா? ஓகே ஃபைன். ஸோ இப்போ கூகுள் ப்ளே அப்படின்னு ஒரு இன்ஸ்டன்ட் இருக்குது, இது நம்ம அப்ளிகேஷன் எதுவுமே இன்ஸ்டால் பண்ணாமல் ஜஸ்ட் ஒரு ட்ரையல் வெர்ஷன் மாதிரி நம்மளே ட்ரை பண்ணி பார்க்கலாம், ஓகேங்களா? சரி, இது எந்தெந்த அப்ளிகேஷனுக்கெல்லாம் சப்போர்ட் ஆகுது அப்படின்னு நான் சொல்கிறேன். ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா முடிஞ்ச வரைக்கும் 1 GB மேலே என்னென்ன கேம்ஸ் எல்லாம் இருக்கோ, என்னென்ன அப்ளிகேஷன்ஸ் எல்லாம் இருக்கும், அதுக்கு மட்டும்தான் நீங்கள் ட்ரைனோங்கிற ஆப்ஷன் கொடுக்க முடியும். இதே வந்து ஒரு 85 MB இருக்கிற ஒரு இடத்துல வந்து நீங்கள் கொடுத்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக சப்போர்ட் ஆகாது, சரிங்களா? ஓகே ஃபைன். சின்ன சேனலுக்கு எதாக இருந்தாலும் அது கொஞ்சம் ஆதரவு கொடுங்க. உங்கள் பொண்ணான கையை வந்து அந்த பெல்லில் தட்டிடுங்க. அவங்களுக்கு சப்ஸ்கிரைபர் 5-10 ஏறுனா அவங்க மனசு சந்தோஷப்படும். ஸோ உங்களுக்கு இந்த டெக் ரிலேட்டடான டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா கமெண்ட் செக்ஷனில் மறக்காமல் கமெண்ட் பண்ணிருங்க. ஆல்ரெடி கேஸ், ஸோ இந்த வீடியோ அவ்வளோதான். இந்த வீடியோ உங்களுக்கு முடிஞ்சு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பக்கத்தில் இருக்க பெல் நோட்டிஃபிகேஷன் ஐக்கானை எனேபிள் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடக்கூடிய ஒவ்வொரு வீடியோ நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு ஆன் டைமில் கிடைக்கும். ஸோ தமிழில் கற்போம், ஒலிகை வெல்வோம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். ஹாப்பி லேர்னிங், கீப் லேர்னிங், ஸ்டே ஹோம், ஸ்டே